வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்செட்டு வெர்சன் 2 ஓபிடி கேபிள் வந்து கனெக்ட் பண்ண முடியாத மாடல். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மார்னிங் கிடையாது, எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், செல்ஃப் வந்து ரொம்ப சுற்றுவாங்குது. ரொம்ப நேரம் சுற்றினா தான் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, சடனாக வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் ஏற்கனவே வந்து ப்ளக்கு ஹோல்டர்லாம் மாற்றி பார்த்துட்டு, இதுக்கப்புறமா நம்ம வந்து த்ராட்டில் பாடி இதுவரை க்ளீன் பண்ணவே இல்லை. வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 75,000 கிலோமீட்டர் வந்து மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குது, இதுவரை க்ளீன் பண்ணவே இல்லை. அப்போ இது வந்து த்ராட்டில் பாடி வந்து கழட்டி வந்து க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சென்சார்ஸில் வந்து ஏதாவது அந்த ஹோல்ஸில் ஏதாவது வந்து டஸ்ட்டுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், த்ராட்டில் பாடியை வந்து க்ளீன் பண்ணுறக்காக வந்து இப்போ வந்து கழட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். த்ராட்டில் பெல்ல வரக்கூடிய அந்த கிளிப்பு வந்து மூணையுமே நம்ம வந்து அலாங்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து கழட்டிட்டோம். கழட்டிட்டு சேஃபாக சென்சார்ஸில் வந்து எந்த வித அடி எதுவுமே படாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா அந்த மேலே இருக்கிற சொலெனாய்டு வால்வு எல்லாமே வந்து லைட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம எதுலையாவது கொஞ்சம் ஹார்டாக இழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உடஞ்சி போகிறக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக அதுக்கு வந்து எதுலேயும் தட்டிடாமல் உடஞ்சிடாமல் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஹேர்ஃபுல்லாக வந்து கழட்டி வந்து வெளில எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சென்சார் லைன் எல்லாத்தையுமே வந்து கழட்டி விட்டாச்சு. த்ராட்டில் பாடியே நம்ம கையில் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. உள்ளே வந்து உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டும் பார்க்கலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பிளாஸ்டர் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உள்ளே வந்து டஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 75,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு, உள்ளே வந்து கார்பன் துகள் மாதிரி நிறைய டஸ்ட்டுகள் இருக்கத்தான் செய்யுது. ஏர் ஃபில்ட்ரு வந்து ஏற்கனவே வந்து மாற்றி பார்த்துட்டோம், இதே கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தியாச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி தான் சேம் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், த்ராட்டில் பாடியை வந்து இதில் கூடிய சென்சரை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு சென்சார் வந்து காம்போவாக ஒரே பேக்கில் வரும். த்ராட்டில் பொசிஷன் சென்சாரும் மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சாரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சாரும் வந்து நமக்கு வந்து ஒரே இதில் வந்து ஒரே பேக்கேஜாக இருக்கும். அதை வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூ மாதிரியான அலாங்கி இருக்கும். அந்த பூ மாதிரி அலாங்கிலேயும் கூட வந்து சென்டரில் ஒரு டாட் இருக்கும். அந்த பூ டைப்ஸ் அலாங்கி கூட வந்து என்கிட்ட இருக்குது, அந்த டாட் அலாங்கி வந்து இல்லை. நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். நான் ஆனால் வந்து அதை வந்து கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணியே வந்து கழட்டிட்டேன். வேறு வழி இல்லாமல் கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணியே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, கழட்டி வெளில எடுத்துட்டேன். இதில் தான் அந்த நமக்கு வந்து மூணு சென்சாருமே வந்து காம்போவாக இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல மட்டும் டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் டஸ்ட்டு, அதாவது அந்த இன்டெக் ஏர் ப்ரெஷர் சென்சார் இருக்கு இல்லையா, அதுக்கு போகக்கூடிய அந்த கேப்பில் மட்டும் அதிகமான டஸ்ட் இருக்குது. மற்றபடி வேறு இதுலேயும் அதிகமாக இருந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார்லேயும் வந்து லைட்டாக வந்து கார்பன் படிச்சிருக்கு, வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து அதாவது த்ராட்டில் பொசிஷன் சென்சாரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையை தான் இதில் வந்து கையாண்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம கழட்டும்போது இந்த ஏர் டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய அந்த சென்சாரில் மட்டும் ஒரு ஓரிங் இருக்கும். இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக எடுத்து வச்சுக்கிறணும். அவ்வளோ நைஸாக அவ்வளோ சாஃப்டாக அந்த ஓரிங் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சாருக்கு வரக்கூடிய லைனு. எல்லா த்ராட்டில் பொசிஷன் சென்சார்லேயும் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், வேரியபிள் ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைப்பில் வந்து கொஞ்சம் வந்து யமஹாவில் வந்து வேறு மாதிரியான டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும், உள்ளக்கம் வந்து மேக்னட் இருக்குது, அந்த ரவுண்டு சுற்றி வந்து மேக்னட் இருக்குது. ஏதோ ஏதோ ஒரு ஹல் சென்சார் டைப் மாதிரியோ ஏதோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் டைப் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து அது வந்து ஈஸி தான். நம்ம ரேடியோஸ்லலாம் வரக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் மாதிரியே தான் இருக்கும், சேம் அதே இதில் தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வால்வை வந்து நம்ம கழட்டிகிட்டு இருக்கோம். இந்த வால்வு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்லோ ஸ்பீடுக்காக மட்டும்தான். ஸ்லோ ஸ்பீடில் மட்டும்தான் இந்த வால்வு வந்து வேலை செய்யும். நம்ம வந்து ரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேலை செய்யாது. இதில் வந்து ஸ்லோவில் ஓடும்போது மட்டும் இன்டெக் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர் மட்டும் ஜாஸ்தியாக கொடுக்கும், அவ்வளோதான். இதில் வந்து இந்த வால்வோட கண்ட்ரோல் வந்து அவ்வளோதான். இந்த வால்வுக்கு வந்து லைன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த டிப்பு பகுதியான ஒரு ஷார்ப்பான ஒரு பகுதி இருக்கும்,
நம்ம அந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பர் வந்து நம்ம அந்த த்ராட்டில் பாடியில் வந்து ஒரு ஹோல்ஸை வந்து லாக் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 5 வோல்ட்டு சப்ளை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது வந்து உள்ளே வெளியே போகும். அதாவது உள்ளக்க மட்டும் போகும், சப்ளை வந்ததுன்னா உள்ளே போகும், சப்ளை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் வெளியில் வரும். இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது கரெக்டாக அந்த இண்டெக் டைமில் மட்டும் கரெக்டாக இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும். ஆனால் வந்து ஒரு 2000 RPMக்கு மேலே நம்ம வந்து ரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த இந்த சொல்நாய்டு வால்வ் வந்து யூஸ் ஆகாது. இந்த சொல்நாய்டு வால்வ் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதியில் தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு ஒரு வே இருக்கும், அது வழியாக வந்து நமக்கு வந்து ஏரை கடத்திட்டு வந்து நமக்கு வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பட்டர்ஃப்ளை வால்வை தாண்டி நமக்கு வந்து கொடுக்கும். அவ்வளோதான். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த பட்டர்ஃப்ளை வால்வுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஏரை வந்து இங்கிட்டிருந்து அங்கிட்டு வந்து கடத்துது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே வந்து அது வந்து பண்ணலை. அது கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை வால்வுக்கு நேராக அந்த ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து சென்டராக இருக்கும். சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது வந்து இந்த பக்கமாக நமக்கு வந்து ஏர் ஃபில்டர் பக்கமாக வந்து வந்துடுது. கண்டிப்பாக வந்து அதனாலேயும் கூட நமக்கு வந்து அதுலேயும் டஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதையுமே வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்து சுத்தமாகவே க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு அதில் வரக்கூடிய அந்த ரப்பர் ஓஸ் வரும் இல்லையா ஜாயின்டில், மேனிஃபோல்ட் ஜாயின்டில், அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆனதுனால வந்து அது ரொம்ப ரப்பர் வந்து ஓவர் ஹார்ட் ஆகிடுச்சி. அதனால் நம்ம கையை வச்சு அது வந்து கழட்டுறதுக்கு வர கழட்ட முடியல. அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய எல்லா சென்சாரையும் வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றே ஒன்று அதில் வந்து கழட்ட வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஐடியல் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதாவது ஸ்லோ ஸ்பீடை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ வந்து கழட்டணும். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் நான் வந்து இங்கே லோக்கலில் கிடச்ச கார்பரேட்டர் கிளீனரு, அதேமாதிரி இந்த இன்ஜெக்டர் பாடி எல்லாத்தையும் டோட்டலாக க்ளீன் பண்ணுறக்கொண்டான கிளீனர். இது வந்து எப்போவுமே WD-40 தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், யூஸ் பார்த்துருப்பீங்க. அது இங்கே நான் வந்து எவ்வளோ தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இது தான் கிடச்சிது. ஆட்டோ ஸ்டோர்லேயே வந்து இது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்குது, எந்த இதுவுமே சொல்ல முடியாது, பார்த்தாலே தெரியும். ஒரு ப்ளஸ் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே வந்து கரைஞ்சி ஓடிடுது, எந்த வித பிரச்சனை எதுவுமே கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வால்வு ஏர் வால்வு கண்ட்ரோலில் வந்து அதில் தான் வந்து இந்த ஐடியல் வால்வு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதாவது வந்து அந்த வால்வுக்கே கூட வந்து இந்த ஸ்க்ரூவிலேருந்து ஒரு லிமிட்டடான ஏரை தான் வந்து உள்ளே வந்து கொடுக்குறோம். அதிகமான ஏர் போனாலும் வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகாது. அதனால் முதல்லே வந்து இதை வந்து கரெக்டான கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த நமக்கு வந்து அந்த சொலெனாய்டு வால்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஐடியல் ஸ்க்ரூ வந்து இருக்கும். இதையும் நம்ம வந்து கழட்டிட்டு இதுலேயும் நிறையா கார்பன் இருக்குது, கண்டிப்பாக இதுலேயும் கார்பன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா அந்த பக்கம் வந்து ஏர் போகிற அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஓடாது, ஸ்லோ ஓடாதனால நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யமஹா பைக்கில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. நம்ம வந்து செல்ஃபே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த இடத்துலையும் நமக்கு அந்த ஸ்க்ரூவிலையும் வந்து நமக்கு வந்து கார்பன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லையா. அதை வந்து முதல்லே வந்து நான் வந்து கரெக்டாக வந்து யோசிச்சுக்கிட்டு தான் நான் வந்து த்ராட்டில் படியை வந்து கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கழட்டியிருக்கேன். நம்ம இப்போ இதில் வரக்கூடிய அந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ப்ரேயை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். எல்லா ஹோல்ஸையுமே ஒன் பை ஒன்று நல்லா வந்து ப்ரெஷராக அடித்து க்ளீன் பண்ணிடலாம். நாம் வந்து த்ராட்டில் பாடியை கழட்டும்போது கூட நம்ம வந்து பார்க்கலாம் இதில் என்ன அழுக்கே இருந்த மாதிரி இல்லை, அதாவது டஸ்ட்டே இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்ப்ரேயை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ டஸ்ட்டு வந்து இந்த த்ராட்டில் பாடியில் வந்து இருக்குதா அப்படிங்கிற வந்து தெரியுது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே கருப்பு கலரில் ஆயில் மாதிரி நமக்கு வந்து அவ்வளோ டஸ்ட்டு வந்து கீழே வந்து விழுது. கண்டிப்பாக வந்து நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரே டப்பா வந்து ஒரு த்ராட்டில் பாடி வந்து நியூவாக கொஞ்சம் அதாவது வந்து கார்பன் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டப்பா போதும், இல்லை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி 2 டப்பா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய கார்பன் இருக்குது. நான் இதுக்கு வந்து 2 டப்பா வாங்கியிருக்கேன், 1 டப்பாவில் 2 டப்பா வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்று வந்து பத்தலை அப்படிங்கிறனால இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டு நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும் உள்ளக்க வந்து நிறைய கார்பன் வந்து உள்ளே வந்து நிறைய படிஞ்சிருக்கு. அதனால் வந்து கூட ஒரு டப்பா கூட நமக்கு வந்து வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிடலாம். இந்த டப்பாவோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 120 ரூபா வந்தது. ஒரு டப்பா வந்து 120 ரூபா, மொத்தம் 240 ரூபா 2 டப்பா வாங்கியிருக்குது.
பார்த்தாலே தெரியும் அந்த அடிக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்லேயே வந்து அந்த கார்பனும் கரைஞ்சி கரெக்டாக போகுது. ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப திக்காக அந்த கார்பன் வந்து படிஞ்சிருக்கு. அப்போ அதை நம்ம வந்து கையாலேயோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டு அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஓவரலாக வந்து இப்போது ஃபுல் உள்ளக்க வந்து எல்லா ஹோல்ஸையுமே எல்லாமே வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துட்டோம். மேலே இதுக்கப்புறம் வந்து த்ராட்டில் பாடிக்கு வரைக்கும் மேல்குடி பகுதியிலையும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். ஓகே, நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ரெண்டு பக்கமே நல்லா வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஓகே, என்பது த்ராட்டில் பாடியை வந்து நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதில் நம்ம கழுவக்கூடிய அந்த சென்சார்ஸையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அந்த சென்சாரில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணலாம், ஆனால் வந்து அதிக டைம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. இப்போ நம்ம வந்து அந்த சொல்நைடு வால்வ் வந்து லைட்டாக வந்து அந்த அந்த ஸ்ப்ரேக்குள்ளேயே வச்சுட்டு லைட்டாக மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கார்பனும் போகிற மாதிரி பண்ணிக்கிறலாம், அவ்வளோதான். இதில் லைட்டாக அடித்தாலே போதும், ஸ்ப்ரேவில் வந்து லைட்டாக இருக்கிறதுலே போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஏர் பிடிக்கணும். லைட்டாக வந்து ஏர் பிடிச்சோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், அதனால் வந்து அதை வந்து விட்டுருதேன். நம்ம இதில் வந்து இன்டெக்கு, அதாவது மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சார் இருக்கு இல்லையா, இண்டக் ஏர் பொசிஷன் ஏர் சென்சாரு, அதை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ராப்ஸோ ரெண்டு ட்ராப்ஸோ பேசி அப்படிச்சுன்னா கொஞ்சம் இப்போதைக்கு பிரச்சனைகள் வராது, கண்டிப்பாக வந்து வருங்காலில் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கையாலே வந்து நான் வந்து அதை வந்து லைட்டாக வந்து அந்த பாடியில் மேல் பகுதியில் மட்டும் அதை மட்டும் லைட்டாக வந்து ஷேக் பண்ணி அதை கழுவிக்கிட்டு லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் சென்சிட்டிவான ஒரு இடம் அப்படிங்கிறனால வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் நான், ரொம்ப பண்ணலை. நான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணாதபடி பார்த்துக்கிறோம். உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன், அந்த இடமும் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதர் அதில் வரக்கூடிய அந்த கிளாம்பு ஸ்க்ரூஸு அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த ஐடியல் கண்ட்ரோல் அந்த ஸ்க்ரூவே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த முனப்பகுதியை வந்து நல்லாவே சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிண்ணத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்தாலே தெரியும். இந்த ஷார்ப்பான பகுதியை வந்து ஏர் ஸ்க்ரூ வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பார்க்கும்போது வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே தெரில, இவ்வளோ டஸ்ட்டு வந்து இந்த த்ராட்டில் பாடிகளில் தான் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து க்ளீன் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ டஸ்ட்டு இது உள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏரால் வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஏர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். இந்த டப்பா கண்டிப்பாக வந்து ஒரு டப்பா வந்து இந்த வண்டிக்கு காணலை, நிறையா கார்பன்ஸ் இருந்ததுனால ஒரு டப்பா வந்து காணலை, அதனால் வந்து ரெண்டு டப்பா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து இதில் வந்து நல்லா ப்ரெஷராக வந்து ஏர் பிடிக்கிறோம், எல்லா ஹோல்ஸையும் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறோம். முதல்ல வந்து நம்ம வந்து த்ராட்டில் பாடியோட அவுட்ரு பகுதியில் வந்து நம்ம வந்து ஏர் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வரக்கூடிய பகுதியில் அந்த சென்சார்கள் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஏர் வந்து உள்ளே வெளியே போகக்கூடிய அந்த எல்லா ஹோல்ஸ்லேயுமே வந்து அதுபோக அந்த பட்டர்ஃப்ளை வால்வெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லாவே எல்லா பக்கமும் அந்த ஹோல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஹோல்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பகுதி விடாமல் நம்ம வந்து எல்லா பகுதியுமே நம்ம வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், நல்லா ஏர் பிடிச்சிடணும். ஏன்னா இந்த ஸ்ப்ரேயை வந்து காயாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து காயாது, அதனால் வந்து ஏர் பிடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த சொல்நைடு வால்வையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதையுமே வந்து நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த அந்த முனப்பகுதியில் வந்து கார்பனே வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு
நல்லா பிடிச்சிக்கணும். அதுக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர்ஸை வந்து பிச்சிடக்கூடாது, பிக்காமல் கரெக்டாக அதை வந்து பண்ணிடணும். இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு ஒரு பகுதி, அந்த நான் இப்போ ஏர் அடிக்கக்கூடிய பகுதியில் வந்து லைட்டாக தான் ஏர் வந்து ஸ்லோவாக அடிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ப்ரெஷராக அடிப்பேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க வந்து ஒரு காப்பர் மாதிரியான ஒரு ஹோல்ஸ் மட்டும், ஹோல்ஸில் ஒரு காப்பரான பகுதி மட்டும் தெரியும். அதுதான் அந்த வந்து மேனிஃபோல்டில் ஏர் ப்ரெஷரை வந்து மானிட்டர், அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் வந்து அந்த ஹோல்ஸ்க்கு உள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து அது வந்து வேக்கம் ஏறத்தான் அது வந்து அளவிடும். நம்ம வந்து ப்ரெஷரை இங்கேருந்து உள்பகுதியில் வந்து அடிக்கக்கூடாது. அதனால் வந்து அந்த பகுதியை மட்டும் நான் வந்து கையை வச்சு பொத்தி பிடிச்சிட்டு மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து நல்லா ப்ரெஷராகவே அடிச்சுக்கிறேன். அதில் மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு மற்ற எல்லா பகுதியிலையும் நல்லா ப்ரெஷராக அடித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஏர் ப்ரெஷராக வந்து அந்த பகுதியில் வந்து அடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து வேலை செய்யாமல் போகிறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கரெக்டான தகவலை கொடுக்காம தவறான தகவலை கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உள்ளே வந்து டேமேஜ், ஜிப்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கனால அதை வந்து லைட்டாக வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி ஸ்க்ரூஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் கழட்டினக்கூடிய எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த ஐடியல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ வந்து இதில் வந்து போட்டு வந்து நம்ம வந்து டைட் வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் வைக்கணுமா லூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற எந்த யோசனையும் வேண்டாம். நம்ம வந்து ஃபுல் டைட்டே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். திரும்ப வந்து நம்ம வந்து ஐடியல் வந்து நம்ம ஸ்க்ரூ வச்சு டியூன் பண்ணி திரும்ப வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அதனால் அதை பயப்படாமல் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த சொலினாய்டு வால்வை வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறத வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த சொலினாய்டு வால்வு வந்து எந்த பகுதியில் வந்து கரெக்டாக உட்காரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதே பகுதியில் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணணும். இந்த சொலினாய்டு வால்வு மேலே வந்து ஒரு கிளாம்பு ஒன்று வருது, அந்த கிளாம்பையும் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத வந்து பக்காவாக பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை போடணும். இதே இது இந்த வால்வை வந்து ஆப்போசிட் பக்கம் திருப்பி நம்ம போட்டோம்னாலும் கரெக்டாக அந்த வால்வு வந்து கரெக்டாக உட்காரத்தான் செய்யும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு சைடு வந்து நம்ம வந்து வயர் வந்து ஜாக்கெட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து அது எந்த சைடு வருது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கிறணும். சென்சார் சைடே தான் அந்த வயர் ஜாக்கெட் சுருகிற மாதிரியான இடமும் வந்து வரும், அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த த்ராட்டில் பொசிஷன் சென்சார் வந்து அந்த காம்போ பேக்கை வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு திரும்பி ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த இன்டெக் ஏர் சென்சார் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் சென்சார், அதை வந்து கரெக்டாக அதில் வரக்கூடிய ஓரிங்கை வந்து கரெக்டாக பக்காவாக வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம வந்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து அந்த மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சார் இருக்கு இல்லையா, அதில் அதை சுற்றி வந்து ஓரிங் வரும், அதை வந்து எடுக்க முடியாது. அதை எடுத்தோம் அப்படி அதை எடுத்து பார்த்தோம்னா நம்ம வரவே இல்லை. அதனால் நானும் அதை பற்றி அதை எடுக்கவே இல்லை. அதில் வரக்கூடிய சென்சாரும் வந்து பக்காவாக இருக்குது. அந்த சென்சார் அதில் இருக்கக்கூடிய ஓரிங் வந்து போயிடுச்சு அப்படின்னு கூட நமக்கு வந்து வண்டியில் வந்து வித்தியாசமான பர்ஃபாமன்ஸ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் வந்து பக்காவாக அந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகாமல் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓவராலாக எல்லா சென்சாரையும் நம்ம வந்து மாட்டியாச்சு. அந்த ஸ்க்ரூ வந்து நான் கட்டிங் பிளேட் வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வரக்கூடிய அந்த ஜாயின் ரப்பரையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அதில் வந்து சொல்லி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய நம்ம சென்சாருக்கு வரக்கூடிய இன்புட் அவுட்புட் வயர் ஜாக்கெட்ஸை வந்து டைட்டு, அதாவது உள்ளே வந்து சொருகி வச்சிடணும். கரெக்டாக டைட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வந்து நம்ம இழுத்து பார்த்துக்கிட்டு அது மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது ஒரு சின்ன லப்பர் மாதிரி வரும் நீர் புகாத மாதிரி இருக்கிறதுக்காக. அது ஆல்ரெடி வந்து அந்த வயர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து தண்ணி போகாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு ரப்பர் கேப் வரும், அந்த கேப்பையும் வந்து கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கிறலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து த்ராட்டில் பாடியை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சொருகிடலாம். மேலே சொலினாய்டு வால்வுக்கு வரக்கூடிய லைனை வந்து நம்ம வந்து மாட்டினோம் அப்படிச்சுன்னா அந்த வயர் வந்து எட்டலை. ஏன்னா நம்ம வந்து த்ராட்டில் பாடியை வந்து கரெக்டாக அந்த ஹோஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது எட்டும். அதனால் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், த்ராட்டில் பாடியை முதல்ல வந்து நம்ம வந்து இன்டெக் ஹோஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மேனிஃபோல்ட்லையும் கரெக்டாக வந்து சொல்லி வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். லைட்டாக அப்படி உள்ளே புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டாக வந்து போயிடும். இந்த சைடில் இருக்கக்கூடிய கிளிப்பு வந்து லைட்டாக பெண்டாகிடுச்சு, அந்த பெண்டான கிளிப்பையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக நேராக எடுத்து விட்டுக்கிறணும். இந்த வண்டிகளில் வந்து ஏர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், எரிபொருள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஏர் கலவைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் வந்து அந்த மேனிஃபோல்டில் வரக்கூடிய அந்த
ரெண்டு மூணு கிளிப் இருக்கு இல்லையா, அந்த மூணு கிளிப்புமே வந்து நம்ம வந்து ஃபுல் டைட் நம்ம வந்து பக்காவாக பண்ணிடணும். அதை நம்ம பண்ணாம விட்டோம்னால நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து அந்த பக்கமாக போயிருந்து நம்ம வந்து அந்த சொல்நாய்டு வால்வுக்கு வரக்கூடிய லைனை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது போக கீழே வரக்கூடிய அந்த ஏர் ஓசையை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அலாங்கியை வந்து அலாங்கி யூஸ் பண்ணி இந்த மூணு ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல் டைட், எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சிடணும். ஏர் லீக்கேஜ் இருந்துச்சுனாலும் நமக்கு இதில் வந்து நிறையா பர்ஃபார்மன்ஸ் டவுன் இருக்கும். அதனால் வந்து பக்காவாக நம்ம வந்து அதை வந்து டைட் வச்சிடணும். இதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சிலேட்டர் கேபிளை நம்ம வந்து உள்ளே போட்டு கரெக்டாக ப்ளே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு நம்ம வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ப்ளே போதுமா அப்படிங்கிறதுக்கு வந்து மேலே வந்து அந்த நம்ம ஆக்சிலேட்டர் ரோட்டரை வந்து எப்படி இருக்குது கேப் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு 10 பவுன் ஸ்பானர் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அந்த கேபிளை கூட நம்ம கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அதில் ப்ளே இருக்கிறது தெரியும். அந்த ப்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டான முறையில் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஸ்லைடையும் 2-3 தடவை நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கீயை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே செல்ஃபில் வந்து பக்காவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஐடியல் வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கார்புரேட்டர் டைப்பில் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியல் ஸ்க்ரூ வந்து டைட்டு வச்சோம்னா ஐடியல் ஸ்பீடு வந்து அதிகமாகும். அதே இது நம்ம வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியலும் வந்து கம்மியாகும். இதில் வந்து அப்படியே உல்டாவாக இருக்கும். நம்ம வந்து டைட்டு வைக்கும் பொழுது ஐடியல் வந்து கம்மியாகும், லூஸ் பண்ணும்போது ஐடியல் வந்து அதிகமாகும். இதை வந்து பக்காவாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல வண்டியை வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டியை வந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் ஓகே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட் எதுவுமே வந்து இல்லை. திரும்ப நான் வந்து கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு ஆன் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ஒரே செல்ஃபில் அடிக்குதா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரே செல்ஃபில் வந்து அது பக்காவாக வந்து செல்ஃப் ஷாட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செல்ஃபில் வந்து அடிக்காது, ஒரு டைம் அடிக்கும் ஒரு டைம் அடிக்காது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் அந்த வண்டியில் வந்து இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்டுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.